சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். பல வருஷத்துக்கு முன்பு காமாட்சி வந்து நம்ம சர்ச் மெம்பர். அதுக்கப்புறம் கல்யாணமான பிறகு வரத மணப்பாறைந்து வரத மன காமாட்சி நிறுத்திட்டான். எனக்கு தெரியாது காமாட்சி போன வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்காளா வரலையான்னு தெரியாது. ட்ரூவாக சொல்கிறேன், நான் உன்னை பார்க்கல, ஆனால் என் வாய் சொல்லிருச்சு காமாட்சி த டோர் இஸ் கம்மிங்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன உடனே ஒரு செக்கினா மேகம் என் முகத்தில் வந்தது. காமாட்சி, இட் வில் பாஸ் த்ரூ யூ, யூ ஆர் ஹேவிங் எ ப்ராப்ளம், இட் வில் பாஸ் த்ரூ யூ, ஐ டோன்ட் ஹாவ் டு ப்ரே, இட் வில் கோ த்ரூ யூ. ஜீவனுள்ள தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் நான் எங்கள் ஆராதனையில் கலந்துக்க வந்தேன். வர்றப்போ எனக்கு வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியே வர முடியல, அப்படி ஒரு பெயினாக இருந்துச்சு. அதாவது ஒரு மனுஷனை உயிரோடு கறியை பிடுங்கினா என்ன வழி இருக்குமோ அந்த வழியில் கடந்து வந்தேன். கடந்து வந்து அங்கே உட்காந்துருந்தேன். அப்புறம் பாஸ்டர் பேச ஆரம்பித்தப்போ இங்கே பரலோக டோர் இருக்குது, மணவாளன் அறை அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னடா அது திடீர்னு பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்களே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டேன் நான் மனசுக்குள்ளார. அப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன வசனம் கொடுத்தாருன்னா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, அந்த வசனத்தை கொடுத்தாரு. அப்புறம் எபிரேயர் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அந்த நேரத்தில் ஆண்டவர் பண்ணார். அப்புறம் கம்யூனியன் எப்போ இந்த நிறையா பேர் ஆசைப்படுறீங்க, இந்த டோருக்குள்ளே நான் பிரவேசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. அந்த வாஞ்சையோடு நாங்கள் நான் உட்காந்துருந்தேன். ஆண்டவரே, நான் இந்த டோருக்குள்ளே பிரவேசிக்கணும், அதை நீங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டீங்கன்னா எனக்கு எப்படியாவது பாஸ்டருக்கு என்னை ரிமைண்ட் பண்ணி என்னை பாஸ்டர் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வேண்டிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். அப்போது எக்காலம் ஊதுறப்போ என்னால் சேரில் உட்காரவே முடியல, அவ்வளோ ஒரு அனாயிண்டிங்கில் அப்படியே இருந்தது. கை நீட்டி கம்யூனியனை வாங்கினப்போ என்னோட கண்களில் இருந்து என்னை அறியாமலே அழுதுகிட்டே இருந்தேன், அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பாஸ்டர் திரும்ப வந்து கண்மலை வெடிப்பில் தங்கிற புறாவே உன் இன்ப சத்தத்தை கேட்கணும் அப்படி பேச ஆரம்பித்தப்போ என்ன வசனம், ராஜாவோட சமாதானத்துக்குள் பிரவேசி அப்படிங்கிற ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. பேசிகிட்டே இருக்கப்போ பாஸ்டர் திடீர்னு மணப்பாறையிலேருந்து வந்திருக்க காமாட்சி எழுந்துருங்க அப்படின்னாங்க. எழுந்து நின்னது தான் எனக்கு தெரியும், நின்னது நிற்க அப்படியே விழுந்துட்டு அனாயிண்டிங் தாங்க முடியாமல். ஐயா காமாட்சி, ஆல்ரெடி த டோர் இஸ் பாசிங் த்ரூ யூ, ரிசீவ் காமாட்சி. ஆ காமாட்சி, ஆ ஷி பாஸ் த்ரூ த டோர். பட் ஐ எம் காட் இஸ் டெல்லிங் மீ, ஐ எம் டெல்லிங் ஷி வாஸ் திங்கிங் நான் எப்போ போகிறது அப்படின்னு. அந்த அனாயிண்டிக்கில் நிறைஞ்சு எந்த எழுந்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த ஸ்பைனல் கார்டு வழியெல்லாம் சுத்தமாக எங்கே போனுச்சுனே தெரியல. நுகங்களை முறிக்கும் ஆவியானவர், கட்டுகளை அறுக்கும் ஆவியானவர், அவருடைய வல்லமையை அளவில்லாமல் ஊற்றி என்னை ரிலீஸ் பண்ண தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்கள். நம்ம கரத்தில் ஏறெடுக்கிறேன். ப்ரைஸ் லார்ட். லாஸ்ட் வீக் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும் போது யோசிச்சுட்டே இருந்தேன். சொன்ன உழையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் நீர், நான் உங்களை தேடி வரல, நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்க. இப்போ நான் அந்த டோருக்குள்ளே போகணும், பட் ஆனால் எனக்கு ஸ்டேஜுக்கு வர கொஞ்சம் பயம், இங்கே அனாய்டிங்கில் விழுந்து விழுந்து எதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் நான் அந்த டோருக்குள்ளே போகணும் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த டோர் அப்படியே அங்கே வந்து எப்படி 3D விஷனில் வருமோ அந்த மாதிரி பக்கத்தில் வந்துருச்சு. அந்த டோர் பக்கத்தில் வரும்போது தான் டாக்டர் மணிமேகலை, ஓ ஹோ, the door is, you are going through the door, ha, vasal tharakapattadu, vasal romba beautiful vasal, the stage la pathadu avlo periya vasal tharandathu, steps paatha alaga golden steps, adu vandu words alla solla mudiyadhu,
அவ்வளவு அழகான கோல்டன் ஸ்டெப்ஸ் பார்த்தேன். பார்த்து போய் இயேசு வைட் ட்ரெஸ்ல நல்ல கிரவுன் வைட் ஸ்டோன் வச்ச கிரவுன்ல நல்ல நீட்டா ட்ரெஸ் அப்படியே இயேசப்ப அழகாக இறங்கி வர்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த ஃபார் எண்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ். இறங்கி வரப்ப சுற்றி ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்படியே என்னால் மயமர்ந்து இருக்கும்போது அகெயின் பாஸ்டர் கால்மே மன்னோன் மேம், அப்போ அனாட்டிங்கில் தான் இருந்தேன், எழுந்திருச்சேன். எழுந்திருந்தப்போ ஸ்டோர் கடந்து வந்தது ஸ்டெப்ஸில் ஏசப்பா இறங்கி வராரு. மூணு ஸ்டெப்ஸ் நாலு ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஒன்றும் தெரியல. நாலாவது ஸ்டெப்ஸில் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அ கேண்டில் ஆர் லைட், அவர் வலது கையிலேருந்து பிரகாசமான ஒளி வந்தது. ஒளி வந்து எங்கிட்டே வந்துருச்சு, டோர் என்கிட்ட வந்துருச்சு, என்னை தாண்டி போயிடுச்சு. அப்படியே டோர் பின்னால் போயிடுச்சு. ஏசப்பா அங்கே நிற்கிறார். அவ்வளோதான். மெல்கி ஷெதேக், மெல்கி ஷெதேக் இஸ் வெரி ரேர் டு சி. ஐ சா மெல்கி ஷெதேக். கேன் யூ கம் இஃப் யூ ஆர் வில்லிங் டு கம் அண்ட் ஷேர். உண்மையிலேயே ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. கோல்டன் கேட்குள்ளே போகிறவங்க ஆசைப்படுறவங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சோம், அந்த கேட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் நான். என்ட்ரு ஆனோடனே கொஞ்சம் தூரத்தில் அப்படியே பறக்கிற மாதிரியே இருந்தது. பறந்து பறந்து அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். பாச சொன்னாங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பறவை பறவை போல் நான் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கழுக பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நான் பார்க்குறேன் அந்த கழுகினுடைய மூக்கு அந்த தலையெல்லாம் நான் பார்த்தேன். ஆமாம், நீங்கள் பறக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், பெரிய விங்ஸ் நல்லா அழகாக அப்படியே பறந்து அப்படியே போணுச்சு. அதுலேயே நான் அப்படியே பறந்து போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஜம்ப் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் என் பக்கத்தில் வந்து நிற்கணும், என்னோட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆண்டவருடைய கரம் அப்படியே என்னை அப்படியே பிடிச்சிச்சு. உடனே அவருடைய கரத்தை பிடிச்சி, ஆண்டவரே நீங்கள் என்னோட ஜபத்தை நீங்கள் கேட்டு என் கூட நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் பார்த்தது ஒரு நல்ல ப்ளூ கலர் அங்கி போட்டு நல்ல அந்த ஸ்கொயரம் 12 கற்களை வச்சு கையில் வந்து அந்த தூபத்தை வச்சு இப்படி ஆட்டிட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு இருந்தார். அதை பார்த்தேன், ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போன வாரம் எனக்கு அந்த பரலோக அனுபவத்தை வந்து நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சிட்டு வீட்டில் நைட்லேருந்தே நான் வந்து நாளைக்கு நம்ம வந்து அந்த சாட்சி சொல்லணுன்னா கத்திர சமத்தில் ரொம்ப நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து நைட்டு ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏஞ்சல், நான் வந்து இந்த சர்ச்சுக்கு 94 மேரேஜ் ஆகி வந்தேன். நான் பிடிக்காம தான் வந்து உட்காருவேன். அப்புறம் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏசப்பா ஷீலா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ அந்த பரலோக அனுபவம் எல்லாம் நான் பார்க்கவும் நான் வந்து அன்னைக்கு நைட்டு ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா இந்த அனுபவம் நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஆவிக்குரிய தகப்பனான பாஸ்டர் காட்டினது என் வீட்டுக்கார் தான். அப்போ நான் ஏஞ்சல்ஸ்கிட்ட சொல்கிறேன், ஏஞ்சல்ஸ் நான் வந்து இனி வந்து ஷீலான்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேன், நான் மிஸ்ஸிஸ் ரொசாரியோன்னு சொல்லுவேன் ஏஞ்சல் அப்படிங்கிறேன். ஏஞ்சல் சொல்லு சொல்லு, நீ அப்படியே சொல்லுங்குது. ஆனால் நான் வந்து நான் நாளைக்கு அது எப்படி இவ்வளோ நாளும் எப்போவுமே ஷீலான்னு தான் சாட்சி சொல்லுவேன். நான் மிஸ்ஸிஸ் ரொசாரியோன்னு சொல்லணும் ஏஞ்சல், நீங்கள் தான் அதை சொல்ல வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலேருந்து ப்ரே பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் அங்கே உட்காந்துருக்கேன். பாஸ்டர் நான் கல்யாணம் ஆகி வந்து 22 வருஷம் ஆகுது. எப்போவுமே ஷீலான்னு தான் கூப்பிடுவாங்க, ஷீலா தான் சொல்லுவாங்க. அவங்க இது வரைக்கும் என்னை வந்து மிஸ்ஸிஸ் ரொசாரியோன்னு சொன்னதே இல்லை. அவங்க வந்து நாங்கள் உட்காந்துருக்கேன் சொன்னாங்க, மிஸ்ஸிஸ் ரொசாரியோ மிஸ்ஸிஸ் ரொசா மிஸ்ஸிஸ் ரொசாரியோன்னே சொல்லிகிட்ருக்குறாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் உடனே ஏஞ்சலுக்கு என்னை கிள்ளி விட்டது மாதிரி, எங்கள் பாரு பாஸ்டர் சொல்கிறாரு பாரு மிஸ்ஸிஸ் ரொசாரியோன்னு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு என்னை அப்படியே கருத்துருக்கு. ஒரு நிமிஷம் நன்றி சொன்னேன், ஏசப்பா ஏஞ்சல்ஸ் அனுப்பி எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்கிறீங்களே அப்படின்னு. 25 ஐ கால்ட் ஆர் ஒன்லி ஷீலா வென்எவர் ஐ கால். ஆனால் அன்னைக்கு காலில் சொன்னார், இன்னைக்கு நீ வந்து ஷீலான்னு கூப்பிடாத, மிஸ்ஸிஸ் ரொசாரியோன்னு சொல்லுனாரு. பாஸ்டருக்கு ஃபோன் போட்டபோது கூட மிஸ்ஸிஸ் ரொசாரியோ நம்பர் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். எனக்கே தெரில ஏன் பேரை மாற்றணும், ஷீலா நல்லா தானே இருக்குது, அதே மிஸ்ஸிஸ் ரோசாரியோன்னு மாற்றணும் அப்படின்னு. அவட்ட ஏஞ்சல் சொல்லியிருக்காரு, இனி உன் பேர் ஷீலான்னு சொல்லாத, மிஸ்ஸிஸ் ரோசாரியோன்னு சொல்லு. ஏஞ்சல் எனக்கு சொன்னால் அதை தான் பாஸ்டர் சொல்லான். பாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாருன்னு நினச்சிக்காதுங்க, அங்கேருந்து என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்கிறேன். ஐ ஆம் லைக் த ஸ்பீக்கர் வித்தவுட் லைஃப். ஐ ஜஸ்ட் ஹியர் சம்திங், ஐ சே தட், அவ்வளோதான். இல்லை தானே டோர் போகுது இப்படின்லாம் சொல்ல முடியுமா? அப்படி எனக்கு சொல்லவே வராது. இட்ஸ் நாட் மை தாட், இட்ஸ் த தாட் ஆஃப் ஜீசஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை முறை,
ஜீவக்குரல் 586. I want to explain what is supernatural lifestyle. ஆத்மா என்பது மைண்ட், ஆவி என்பது ரட்சிக்கப்பட்ட ஆவி. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய ஆவியில் ஜீவன் இல்லை, ரட்சிக்கப்பட்ட பின்புதான் ஆவியில் ஜீவன் உண்டாயிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின எதில், ஆவியில். ஆனால் மனது சுகி அப்படி தான் இருக்குது, அது மாறல. இதில் ரெண்டுக்கும் எப்பொழுதும் போராட்டம். மனது உலக வாழ்க்கை வாழ விரும்புகிறது, இவ்வுலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு நம்முடைய மனது உதவுகிறது. மனது புதிதாவது ஆண்டவருடைய வார்த்தையினால். மனது புதிதாகும் பொழுது மனது ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. மனது ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதென்றால் சரீரம் தானாகவே ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் வரும். ரோமருக்கு எழுத நிருபம் 12:2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜீவ பலியாய் சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும், மனதை புதிதாக்க வேண்டும். எப்படி மழுங்கி போன கத்தியை தீட்டுகிறோமோ அதை போல ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை கூர்மையாக்க வேண்டும். அந்த மனது ஆவி சொன்னதுக்கெல்லாம் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லவே. எப்பொழுதும் மனது என்ன செய்யும் என்றால் ஆவி சொன்னதுக்கு விரோதமாக போராடும். அவிசுவாசம் மனதில் உண்டாகும், விசுவாசம் ஆவியில் உண்டாகும். இந்த மனதை வசனத்தை வைத்து பயிற்சி கொடுத்தால் மனது ஆவிக்கு கீழ்ப்படியும். இது வேத புத்தகம் திருமறை. இந்த வேத புத்தகம் என்னவென்றால், இஃப் யூ ஆஸ்க் மீ டு டிஃபைன் த பைபிள், மை வே ஆஃப் டிஃபைனிங் இஸ் லைக் திஸ். பைபிள் இஸ் என்கேப்சுலேட்டிங் த இன்விசிபிள் காட் இன் அ விசிபிள் ஆல்பபெட். கண்ணால் காணக்கூடாத தேவனை காணக்கூடிய எழுத்துக்களினால் விளங்க வைப்பது வேதம். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், எ வண்டர்ஃபுல் டெஃபினிஷன். காட் இஸ் இன்விசிபிள், பட் த வேர்ட் ஆஃப் காட் மேக்ஸ் த இன்விசிபிள் காட் டு ஹாவ் அ கிளிம்ஸ் ஆஃப் ஹிம், நாட் ஃபுல்லி. ஸோ த மோர் எ பாஸ்டர் ரீட்ஸ் த வேர்ட், தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரீடிங். One is reading the Bible for information. வேதாமத்தில் உள்ள கதைகளை ஞாபகத்தோடு வைத்திருந்தது. கானாவூரில் எத்தனை கற்சாடிகள் இருந்தது என்று கேட்டால் 6 கற்சாடிகள் என்று சரியாய் சொல்ல தெரியும். இது இன்ஃபர்மேஷன். வேதாமத்தை இன்ஃபர்மேஷனுக்காக படிப்பதற்கு பெயர் மென்டல் அசன்ட். மென்டல் அசன்ட் என்று சொன்னால் மூளையில் அந்த சத்தியம் ஏறிவிட்டது. அசென்ஷன், அசன்ட், ஏறுதல். அப்போ மூளையில் ஏறிவிட்டது சத்தியம். புதிய ஏற்பாட்டிலிருந்து அவருடைய தொழும்புகளினால் குணமானீர்கள், அவர் நம் நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தார், இதெல்லாம் சூப்பராக பிரசங்கம் பண்ணியிருக்கார். இதிலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு மென்டல் அசன்ட்லேருந்து. ஆனால் ஸ்பிரிட்டில் இருந்ததுன்னா அவர் கவலைப்பட மாட்டார். ஸ்பிரிட்டில் இல்லை. ஒரு தியாலஜிக்கல் ப்ரொஃபஸருடைய மகட்ட போய் எப்படி உங்கள் அப்பா அப்படின்னார். எங்கள் அப்பாவுக்கு பைபிள்லாம் இங்கே தான் இருக்குது, அது ஒரு அடி இறங்கி வந்தால் நல்லாயிருக்கும், இருதயத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். ஆகவே உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை மனது தேடும், ஆவிக்குரியவைகளை வேதம் தேடும்படி நம்முடைய மனதை திசை திருப்பும். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குள்ளவைகளை நாடுவது எது? மனது.
மேலானதை நாடுவது எது? ஆவி. சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தா காசு வந்துடுமா? சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தா சுகம் கிடைச்சிருமா என்று சிலர் கேட்குறான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தெர் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் பிட்வீன் மைண்ட் அண்ட் த ஸ்பிரிட். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு செவிடும் ஊமையுமான ஆவி பிடித்த மகனுடைய தந்தை இயேசு விட்ட வரார். இயேசு கேட்குறாரு, உன் பையனை என்னால் சோகப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும், என் ஆவியில் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் மனது சொல்கிறது சந்தேகத்தை எழுப்புகிறது. மனதில் அவிசுவாசம், ஆவியில் விசுவாசம். ஆனால் ஆண்டவர் அவன் அறிக்கையிட்டதுனால அந்த அவிசுவாசத்தை நீங்க செய்து அவனுடைய மகனை குணப்படுத்துகிறார். ஆகவே இந்த போராட்டம் இருக்கும். ஐசியா 65:20, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். 100 வயசுல ஒரு சின்ன ஒருத்தன் செத்து போயிட்டான்னு என்ன சொல்லுவாங்க? இப்போ என்ன சொன்ன, அவர் செத்து போயிடறாருங்க. 100 வயசு பரவாயில்ல, நல்லா வாழ்ந்து செத்து போயிட்டார், நல்ல சாவு சொல்லுவாங்களா மாட்டாங்க? 100 வயசு செத்தவங்க. ஆனால் 1000 வருட அரசாட்சியில்னு சொல்லுவாங்க, 100 வயசுல செத்தவங்கன்னா லாங்குவேஜை மாறிடும். அந்த வீட்டில் ஒரு பிள்ளை செத்து போச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன வயசு? 100 வயசு அப்படின். இது ஏன் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ இப்பொழுது சுவாசிக்கிற காற்று தூய்மை கேடு அடைந்த காற்று. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணேன், டஸ்ட் பண்ணேன். அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து நைட்டில் பயங்கர ஆஸ்துமா வந்துடுச்சு, வீசிங் வந்துடுச்சு. வீசிங்னா வீசிங், சாதாரண வீசிங்கில் மூச்சே விட முடியல. ஒரு இன்க்ளைன் சேரில் தலையான போட்டு சாஞ்சி படுத்து தூங்காமல் இருந்தேன். ஹீசு ஹீசுன்னு சத்தம் இழுத்துருந்து டாக்டர் ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ஆஸ்தலின் பப்ஸ் வாங்கி அடிச்சுக்கோ அப்படின்னார். உடனே நைட்டில் ஆஸ்தலின் பப்ஸ் வாங்கிட்டு வந்து அடித்தேன். அரை மணி நேரம் வீசிங் இல்லை, மறுபடியும் வந்துடுச்சு, வீசிங் நிற்கலை. என்ன செய்கிறது? ஐ ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து எருசலேமில் ஆட்சி செய்வதனாலே தூய்மை கேடு, அட்மாஸ்பரிக் பொல்யூஷன் வில் பி ஃபில்டர்ட், வாயுமண்டல தூய்மை கேடு இருக்காது. அந்த ஏரை உனக்கு தர, நீ அதை சுவாசி 5 நிமிஷம்னார். வாட் ஹேப்பன்? எ பபுள் ஆஃப் மில்லனியல் ஏர் கேம். ஐ வாஸ் பிரீதிங். 5 மினிட்ஸ் ஆஸ்துமா வென், ஐ டோன்ட் நோ வேர் இட் வென். இதை ஒரு பிரசங்கத்தில் ஆங்கிலத்தில் நான் பேசினேன். அந்த சிடி எப்படியோ ஆந்திராவில் ஒரு பாஸ்டருக்கு போயிருக்கு. அந்த பாஸ்டருக்கு லங்ஸில் டிபி மாதிரி சிம்டம்ஸ் எக்ஸ்ரேயில். அவர் நினச்சார், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நமக்கு காசு இல்லை, ரெண்டாவது இந்த ஆஸ்மேட்டிக் வீசிங்க்கு மில்லனியல் ஏர் தான் வேணும் அப்படின்ட்டு. ஆண்டவரே, நீங்கள் பட்சபாதம் பார்க்குறவரால் எனக்கும் மில்லனியல் ஏர் வேணும். சுவாசித்து 5 நிமிடத்தில் குணமாகிவிட்டார். ஹலலூயா, ப்ரைஸ் தி லார்ட். மை நேம் இஸ் ராஜ் டேவிட்சன். ஐ ஆம் ஃப்ரம் ஆந்திரப்பிரதேஷ், ஹைதராபாத். ஸோ வென் ஐ ஹர்ட் தி டெஸ்டிமோனி ஆஃப் பாஸ்டர் விக்டர் ஜான்ராஜ், ஸோ ஹீ டெஸ்டிஃபைட் அபவுட் தி about healing of asthma by breathing the millennium air. So when I heard the testimony, I too have some symptoms which were related to TB, and I was having that symptoms in my body. I too felt that why not I be healed by inhaling that air. So when I prayed to God that I too want to inhale that millennium air so that I will be healed, so God also released me that air, and I inhaled that air and I was healed. Actually, after inhaling that air, I was totally healed. My reports were totally normal. Till now, I didn't have any sign of TB or any cough or anything like that. Since from 1 year, I was awaiting for this moment. So when I came here, I was prayed by him. So after that, my spiritual eyes were opened
and I saw biblical character called Mother Mary of Jesus. When I saw her in that vision, I was totally shocked because I never felt like I can see a biblical character like that. So after seeing that character, I saw a vision of angels. I saw different kinds of angels. Every time I used to see golden color wings angels, but this time I saw angels which are lightish blue in color. So I saw that angels, and they were like, I was also flying in the air. When angels were coming forward, I was also moving with them. I was also flying, and I was I saw a new realm of heaven. It was like it was a place of heaven where I saw total number of angels staying, and I saw different kind of different colored angels which are having different color in their wings. So God is speaking with his audible voice how he is going to change my ministry. My vision, my thoughts, my things were changed, saying that your ministry will not be the same. You will see signs and wonders and miracles happening in your ministry. So ரொம்ப சந்தோஷத்தோட போறார். ஹீப்ரூஸ் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? இருதயத்தில் இருக்காரு. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். சரி, எங்கேயாவது நாலு காஸ்பல்ல இயேசு கிறிஸ்து வைரல் ஃபீவர் வந்ததினால் பேதுருவினிடத்தில் போய், நான் ஒரு வாரம் ஊழியத்திற்கு வரவில்லை, நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாரா? சொல்லர். அவர் தினந்தோறும் அற்புதங்களை செய்தார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றால் பைபிளில் படித்த இயேசு கிறிஸ்து எப்படி தினந்தோறும் அற்புதம் செய்தார்? அப்போ நமக்குள்ளே வந்திருக்காரு. எப்போ வந்தார்? எனக்கு 1956 ஜனவரி 1st வந்தார். எனக்குள்ளே வந்த இயேசு கிறிஸ்து ஈஸ்டர் ஒன்று போட்டு ஒரு ரூமில் ஏசி போட்டு கொடுத்துறேன், நம்ம பாட்டில் படுத்து தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நான் என்ன செய்யணும்? வேதத்தில் செய்த அற்புதங்களை அவர் செய்ய வேண்டும். அவர் சும்மா இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் சொல்கிறார், மக்கள் புரியலை, நான் முடிந்ததுன்னு சொன்னதை புரியலை. அவங்க வந்து என்கிட்ட வந்து ஆண்டவரே சோமாக்கும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, நீ பிறந்ததுலேருந்து சாகும் வரைக்கும் அல்லது சாகாமல் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் உனக்கு ஏற்படும் எல்லா தேவைகளையும் சந்தித்து முடிந்தது. அதனால் உனக்கு நோய் வர்றதுக்கு முந்தையே ஹீலிங் தயார் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே? சிலுவைங்கிற ஃப்ரிட்ஜில். சிலுவை ஃப்ரிட்ஜு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ். அது நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இட் இஸ் ஸோ பிக். அதில் என்ன இருக்குது? ஒரு தட்டில் தெய்வீக சுகம், ஒரு தட்டில் பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு தட்டில் ப்ரொமோஷன், எல்லாம் இருக்கு. எல்லாம் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது மல்லி கொஞ்சம் சாப்பாடு பண்ண பசிக்குது, ஏதாவது பண்ணு அப்படின்னா போங்க, கதவை திறந்து ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து எடுத்துங்கன்னு சொல்லுவேன். எடுக்காமல் இல்லை ஏதாவது செய்து கொடுன்னா, நான் செய்து வச்சுருக்கும்போது ஏன் மறுபடியும் செய்யணும் சொல்லுவாங்களா மாட்டாங்களே? அது மாதிரி முடிந்ததுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் எதுவும் வேணும்னு கேட்க தேவையில்லை. நான் ஒன்று சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குமா, எனக்காக நான் ஆண்டவரிடத்தில் எதுவும் கேட்டதே இல்லை. ஏன் கேட்டதில்லை? அவர் எல்லாத்தையும் செய்து வச்சுருக்காரு, அதை நான் பார்க்குறேன். நான் ஜபம் பண்ணுறது பெரிய ஜபமா சின்ன ஜபமா? சின்ன ஜபம். ஆண்டவர் சொன்னார் இது பெரிய ஜபம்னு. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 எடுத்து வாசித்து பார். ஏரோதின் வேலைக்காரனின் மகன் சுகவீனமாக இருக்கான், சாக கிடக்கிறான். அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிற? போ, உன் மகன் சோகமாக இருக்கான். ஜெபம் பண்ணாரா? அவர் என்ன சொல்கிற? போ, உன் மகன் சோகமாக இருக்கான். அதனால்
இனி பாஸ்டர் லிவர் கேன்சர் இருக்குன்னு சொன்னால் நீ என்ன ஜபிக்கணும், நீங்கள் சோமாயிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறேன், ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த தெய்வீக சோம் அவர் மேல் வந்து அந்த லிவர் புதிதாகட்டும்னு பண்ணுறேன், இது பெரிய ஜபமா அல்லது சோமாயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போ அது சின்ன ஜபமா? இப்போ அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஹீப்ரூஸ் 5:8 ஐ திங்க், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் என்ன கீழ்ப்படியாமல் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருந்தார், அப்புறம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எனக்கு தெரில இது என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன். 12 வயசில் நான் வந்து எருசலேம் ஆலயத்துக்கு போனபோது பிதாவின் வேலையாக இருந்தேன். என்னை அப்படியே எங்கள் வளர்ப்பு தந்த யோசிப்போம் என் தாய் மரியாலும் விட்டுருக்கலாம், போயிட்டான் போட்டு அப்படின்னு விட்டுருக்கலாம். விட்டுருந்தா நான் எத்தனை வருஷம் ஒழிஞ்சிருப்பேன், 12 33 வரைக்கும் ஒழிஞ்சிருப்பேன். ஆனால் அவங்க வந்து என்னை பிடிச்சான், வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான், நான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு இப்போ ஸ்ட்ரகிள், பிதாவின் வேலை நிமித்தமாய் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னவன் வர முடியாதுன்னு சொன்னால் அப்பாவுக்கு கீழ்ப்படியில, உடனே சரி வர அப்படி பண்ணிட்டேன். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னா யார் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும், யார் சொன்னதுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இயற்கையாய் எதுவுமே இல்லை, தனக்கென்று அவர் ஒன்றுமே செய்யவில்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 152 தடவை, when you carefully read the Old Testament, the mention of Jesus in an indirect form, யோசுவாவுக்கு முன்னால் ஒரு ஏஞ்சல் வந்தான், தட் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆபிராமுக்கு முன்னால் 3 வந்தாங்க, அதில் ஒருத்தர் ஜீசஸ் கிரைஸ்ட். 152 டைம்ஸ் ஜீசஸ் இஸ் மென்ஷன் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாட்டில் 152 தடவை ஏசு கிறிஸ்து அங்கே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறார், அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். ப்ராஃபஸி அண்ட் மிராக்கிள்ஸ் 2/3. ஆகவே திஸ் புக் இஸ் அ டெக்ஸ்ட் புக் ஆஃப் சூப்பர் நேச்சுரல், அண்ட் இதை படிக்கணும். ZFT இட்ஸ் அ சர்ச் வேர் ஏஞ்சல்ஸ் ஆர் த வேர் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த பாஸ்டர், ஐ எம் ஹார்ட் பேஷண்ட். 10 பேர்கிட்ட ஹார்ட் பேஷண்ட் சொன்னால் நீ யார், உன் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பலவான்கள் தேவதூதர்கள். அதனால் நம்ம சொன்னதை அப்படியே செய்திருவாங்க. நல்லதே சொல்லுங்கள், வேண்டியதே சொல்லுங்கள். விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவார். பரலோகத்தில் சித்தம் எப்படி செய்யப்படும், பரலோகத்தில் எத்தனை டிபி பேஷண்ட், எத்தனை கேன்சர் பேஷண்ட், இதாக ஹெவன் வைங்களேன், ஒரு கேன்சர் பேஷண்ட், லிவர் கேன்சர், செஸ்ட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் எல்லாம் உள்ளவன், ஒரு மகள் இங்கே காலை வச்சா என்ன ஆகும், எல்லா நோயும் பறந்து போயிடும். அதே மாதிரி ஆண்டவர் எல்லா சுகத்தையும் பரலோகத்தில் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9 9 3 4 5 1 0 0 9 4 4. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல், 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.